हेलो स्टूडेंट्स, वेलकम बैक टू द सोशल क्लास, क्लास सिक्स, सिविक्स चैप्टर फाइव, पंचायत राज। यस, ऑलरेडी वी सॉ द फर्स्ट वीडियो। इन दैट वी हैव डिस्कस्ड अबाउट सम स्मॉल स्टोरी अबाउट द हरदास विलेज। देन सेकेंडली वी हैव डिस्कस्ड अबाउट ग्राम सभा इन हरदास विलेज। इन दिस टॉपिक द विलेज प्रेसिडेंट हैव डिस्कस्ड द थ्री पॉइंट्स, दैट इज फर्स्ट वन road facility, then secondly they have discussed about water shortage, then lastly they have discussed about the BPL list. Okay, right now we are going to discuss about the Gram Panchayat. Let's see, the Gram Panchayat meets regularly and one of its main tasks is to implement development programs for all villages that come under it. As we have seen, the work of the Gram Panchayat has to be approved by the Gram Sabha. அதாவது இப்போ நம்ம அந்த ஹர்தாஸ் வில்லேஜ் பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க, தென் வில்லேஜ் பீப்புள் இருப்பாங்க, தென் ரெப்ரஸண்டேட்டிவ் இருப்பாங்க, தென் வில்லேஜ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க இந்த இந்த கிராம சபா அப்படின்றதுக்கு எதுக்கு எல்லாமே மக்கள் கேதர் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த வில்லேஜில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் என்ன அப்படின்னாக்கா கிராம சபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் வில்லேஜில் இன்னும் என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு மீட்டிங் தான் சொல்கிறாங்க. ஓகேவா, தென் இன் சம் ஸ்டேட் கிராம சபாஸ் கமிட்டிஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் த டெவலப்மெண்ட் committees. These committees include some members of the Gram Sabha and some from the Gram Panchayat who work together to carry out the specific task. அதாவது இப்போ இந்த கிராம சபா மீட்டிங்கில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, தென் வந்து வார்டு மெம்பர் இருப்பாங்க, தென் ரெப்ரஸண்டேட்டிவ் இருப்பாங்க, தென் பீப்புள் இருப்பாங்க இல்லையா. இவங்களை தவிர்த்து ஒரு சில ஸ்டேட்லலாம் என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில கமிட்டிஸ் மெம்பர், ஒரு சில கமிட்டி மெம்பர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த வில்லேஜில் கிராம சபாவில் கலந்துப்பாங்க. ஓகேவா, ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை செய்து முடிக்கிறாங்க அந்த வில்லேஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கமிட்டி என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு டெவலப்மெண்ட் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இவங்க வந்து அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த வில்லேஜில் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து செய்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் லெட் சி வாட் த ஹர்தாஸ் கிராம் பஞ்சாயத் வாஸ் ஏபிள் டு டூ. Do you remember the options that we suggested to solve the water problems in the Gram Sabha of Hardas village? When the Hardas Gram Panchayat held the meeting, this point was brought up again by some of the members' panch. This meeting was attended by the sarpanch, ward members and the secretary. அதாவது இப்போ இந்த ஹர்தாஸ் வில்லேஜில் என்ன அப்படின்னாக்கா இந்த கிராம சபா மீட்டிங் பார்த்தோம் இல்லையா, அந்த மீட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோடு, செகண்டாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப வாட்டர் ஷார்ட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய வில்லேஜில் இருக்கக்கூடிய ஹேண்ட் பம்ப் வெல் இது எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து இந்த கிரவுண்ட் வாட்டரை வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா இந்த சோரூர் ரிவர்லேருந்து வாட்டர் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அங்கே நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பைப் லைன் போட்டு நம்ம வந்து ஹெட் டேங்க் கட்டணும் அப்படின்னாக்கா அதுலேருந்து நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பர்சன் வந்து அவங்களுடைய கோரிக்கையை சொன்னாங்க. தென் தேர்டாக ஒரு பர்சன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரதர் அவங்களுடைய ஏரியாவில் இந்த வாட்டர் சப்ளை அப்படின்னு ரொம்ப சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பாஞ்ச் அண்ட் சர்பாஞ்ச் இந்த வில்லேஜ் செக்ரட்டரி, ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாக்கா மக்களுக்கு இந்த தண்ணீர் பஞ்சம் அப்படின்றது குறையும் அப்படின்றதுக்காக. ஓகேவா, தென் கிராம பஞ்சாயத் மெம்பர் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் தி சஜஷன் டு டீபன் டூ ஹேண்ட் பம்ப்ஸ் அண்ட் கிளீன் ஒன் வெல் ஸோ தட் த வில்லேஜ் வுட் நாட் கோ வித்தவுட் வாட்டர். The Sarpanch Panchayat President suggested that since the Panchayat had received some money for maintenance of the hand pump, this could be used for completing this work. The members agreed that the secretary recorded their discussion. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய வில்லேஜில் இருக்கக்கூடிய இப்போ இந்த சோரூர் ரிவர்லேருந்து பைப் கொண்டு வந்து டேங்க் கட்டி அதுலேருந்து தண்ணி எடுக்கிறது அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி ஒன், இட்ஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வில்லேஜில் இருக்கக்கூடிய ஹேண்ட் பம்ப் அண்ட் வெல் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வில்லேஜுக்கு தேவையான தண்ணி நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஓகேவா, அப்போ இந்த ஹேண்ட் பம்ப்பு தென் இந்த வெல் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா அவருடைய ஓன் மணிலேருந்து எடுத்து செலவு பண்ண முடியுமா, முடியாது. ஓகேவா,
அப்போ இவருக்கு அடுத்து இருக்கிற யார் அப்படின்னாக்கா இந்த வில்லேஜ் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போவார். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த வில்லேஜுக்குன்னு ஒரு சில ஃபண்ட் அலாட் பண்ணி, ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபண்ட் அலாட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாரு, இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறாரு. யார் அப்படின்னாக்கா வில்லேஜ் செக்ரட்டரி. ஓகேவா? தென் த மெம்பர்ஸ் தென் வென்ட் ஆன் டு த டிஸ்கஸ் த options for a long-term solution. They were sure that the Gram Sabha members would ask the questions at the next meeting. Some fans asked whether the watershed program would make the substantial difference to the water level. A lot of discussion flowed. In the end, it was decided that the Gram Panchayat would approach the block development officer and get more information on the scheme. So, என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வெல் க்ளீன் பண்ணிடலாம், தென் இந்த இருக்கக்கூடிய ஹேண்ட் பம்பை வந்து சரி பண்ணி நம்மளுடைய வாட்டர் நமக்கு தேவையானது எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. தென் திரும்பவும் ஒரு மீட்டிங் போகுது. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் நமக்கு வந்து ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு வாட்டர் கிடைக்கணும் அப்படின்னாக்கா என்ன மாதிரியான டிசிஷன்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா அந்த மீட்டிங்கில் நிறைய ஐடியாஸ்லாம் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப நிறைய ஐடியா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், தென் அந்த க்ளீன் பண்ணுறது மூலிமா வந்து நமக்கு தண்ணீர் பஞ்சம் தீரும், நெக்ஸ்ட் ஒன் டேங்க் கட்டுறது மூலிமா நமக்கு தண்ணீர் பஞ்சம் தீரும் அப்படின்ற ஒரு நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். ஓகேவா? அட் லாஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னாக்கா இவங்களுக்கு அடுத்து ஒரு ஹையர் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ இவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஐயா நாங்கள் வந்து அர்தாஸ் வில்லேஜில் இருக்கோம், எங்களுடைய வில்லேஜில் வந்து என்ன அப்படின்னாக்கா தண்ணீர் வந்து பற்றாக்குறை அதிகமாக இருக்குது, எங்களுடைய வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து 3 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்களுடைய டெய்லி பர்பஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், அதனால் ஸோ எங்களுடைய வில்லேஜில் ஒரு பர்மனெண்ட்டாக தண்ணி கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஸோ என்ன மாதிரியான ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்கும்போது, ஸோ அவரும் ஒரு இன்ஃபர்மேஷன் தரார். ஓகேவா? ஸோ இந்த வந்து டேங்க் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கீம் இருக்கும். ஓகேவா? ஸ்கூல் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கூல் அண்ட் டேங்க் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த தண்ணீர் பஞ்சத்துக்கு மட்டும் எத்தனை ஸ்கீம் இருக்குது, ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிறார். ஓகேவா? ஸோ அது யார் சொல்கிறது அப்படின்னாக்கா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சொல்கிறார். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், 3 levels ஆஃப் பஞ்சாயத்து. ஓகே, 3 levels ஆஃப் பஞ்சாயத் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட் சி. ஆஃப்டர் ரீடிங் அபவுட் த வாட் ஹேப்பன் இன் த கிராம் சபா அண்ட் த கிராம் பஞ்சாயத் இன் ஹர்தாஸ் வில்லேஜ், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இஸ் எ ப்ராசஸ் த்ரூ விச் பீப்புள் பார்ட்டிசிபேட் இன் த ஓன் கவர்மெண்ட். த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இஸ் த ஃபர்ஸ்ட் டயர் ஆர் த லெவல் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். த பஞ்ச் அண்ட் த கிராம் பஞ்சாயத் ஆர் த ஆன்சரபிள் டு த கிராம் சபா பிகாஸ் இட் இஸ் த மெம்பர் ஆஃப் த கிராம் சபா ஹூ எலெக்டட் தெம். அதாவது இப்போ நம்ம இந்த ஹர்தாஸ் வில்லேஜில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து சொல்கிறது யார்? பீப்புள். ஆஸ் ஏ பீப்புள் நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய கிராம் பஞ்சாயத்து ராஜ்கிட்ட நம்ம தான் சொல்கிறோம். ஏன் நம்ம வந்து அவர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அவர் அந்த போஸ்டிங்க்கு கொண்டு வந்தது நம்ம தான், அவருக்கு அந்த பான்ஸ் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது நாம தான் இல்லையா. ஒரு கவர்மெண்ட்டு, இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, இப்போ நம்ம நேஷனல் கவர்மெண்ட் இருக்குது இல்லையா, அவங்களே வந்து ஒரு வில்லேஜ்க்கும் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு கேட முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்ன அப்படின்னாக்கா லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது நிறையவே இருக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம், தென் லோக்கல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துருப்போம். இது வந்து லோக்கல் பாடிஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வைஸ் வரும். தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியாவில் பார்க்குறது. ஓகேவா? இப்போ இவங்க வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு தான் வந்து 3 types ஆஃப் கவர்மெண்ட் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அப்போது இந்த கிராம் சபா இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னாக்கா லோக்கல் கவர்மெண்ட்ஸில் வரும் இல்லையா. இப்போது அப்போ அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்றது யார்? ஒரு கவர்மெண்ட். அப்போது நம்ம எலெக்ட் பண்ணியிருக்க ஒரு பர்சன் வந்து நமக்கு எல்லாமே வந்து ஃபேவராக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா. அப்போ அவங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கான எல்லா ரைட்ஸுமே யாருக்கு இருக்குது? ஆஸ் ஏ பீப்புள் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்து ஒரு செலக்ட் பண்ண லீடரை வந்து கொஷின் கேட்குறாங்க, அவங்க வந்து ஆன்சரபிளாக இருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஐடியா ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இன் த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எக்ஸ்டெண்ட் டு 2 other levels. ஒன் இஸ் த பிளாக் லெவல் விச் இஸ் கால்டு த ஜனபதா பஞ்சாயத்து ராஜ் ஆர் த பஞ்சாயத் சமிட்டி. த பஞ்சாயத் சமிட்டி ஹேஸ் மெனி கிராம் பஞ்சாயத் அண்டர் இட். அபோவ் த பஞ்சாயத் சமிட்டி இஸ் த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் ஆர் த ஜில்லா பர்ஷித்.
அதாவது இப்போ நம்ம பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா. இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலராக மட்டும் டீல் பண்ணாது ஓகேவா, இட் எக்ஸ்டென்ஸ், இது ரொம்ப பெருசு ஓகேவா. ஒரு 2 லெவல்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா, பிளாக் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ பிளாக் லெவல் தென் அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, ஜனபதா பஞ்சாயத் ஆர் த பஞ்சாயத் சமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ அந்த பிளாக் லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, இப்போ இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, இதுதான் ஓகேவா. தென் பஞ்சாயத்து சமிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு வில்லேஜ்னு இருக்கோங்களேன், இப்போ இந்த ஹர்தாஸ் வில்லேஜுக்குன்னு ஒரு மீட்டிங், கிராம சபா மீட்டிங் போட்டாங்க, அது வந்து ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த பஞ்சாயத்து அப்படின்றது இந்த ஹர்தாஸ் வில்லேஜ் மட்டும் கிடையாது ஓகேவா, அதுக்கு கீழே நிறைய வில்லேஜ் வரும் ஓகேவா. ஆனால் அந்த மீட்டிங் வந்து அந்த பர்டிகுலர் வில்லேஜில் மட்டும் அன்னைக்கு பீப்புள் கேதர் ஆகியிருக்காங்க, ஆனால் ஒரு பஞ்சாயத்து அப்படின்றது அதுக்கு கீழே நிறைய வில்லேஜ் வரும் ஓகேவா. அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க பஞ்சாயத்து சமிட்டின்னு சொல்லுவாங்க ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த அபோவ் பஞ்சாயத் சமிட்டி ஈஸியாக டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அதாவது ஜில்லா பரிஷத் சொல்லுவாங்க. அப்போ அந்த பஞ்சாயத் சமிட்டி அப்படின்றது டிஸ்ட்ரிக்கும் டீலாகும் இல்லை ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன், த ஜில்லா பரிஷத் ஆக்சுவலி மேக்ஸ் த டெவலப்மெண்ட் plans at the district level with the help of the panchayat committees. It also regulates the money distribution among all the gram panchayat. அதாவது இப்போ இந்த பிளாக் சமிட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம், ஒரு கிராம பஞ்சாயத்து இருக்கும், அதுக்கு கீழே நிறைய வில்லேஜஸ் இருக்கும் பார்த்தோம் இல்லையா. இப்போ இங்கே பிளாக் கிராம் பஞ்சாயத் சமிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இது வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கும் ஓகேவா. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே வந்து நிறைய தாலுக்கா இருக்கும், அதுக்கு கீழே நிறைய வில்லேஜ் இருக்கும் இல்லையா. இந்த டிஸ்ட்ரிக் அது ஜில்லா பரிஷத் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு கீழே இருக்க வில்லேஜ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, மணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி இந்த நிவாரணங்கள்லாம் கொடுக்குறது எல்லாமே யாருக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜில்லா பரிஷத் ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன், வித்தின் த கைட்லைன் கிவன் இன் த கான்ஸ்டியூஷன், ஈச் ஸ்டேட் இன் த கண்ட்ரி ஹேஸ் இன் த ஓன் லாஸ் வித் த ரிகார்ட்ஸ் இன் த பஞ்சாயத். திஸ் த ஐடியா இஸ் டு பூ ப்ரொவைட் மோர் அண்ட் மோர் ஸ்பேஸ் ஃபார் பீப்புள் டு பார்ட்டிசிபேட் அண்ட் ரைஸ் தேர் வாய்ஸ். அதாவது இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு கவர்மெண்ட் மட்டும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்க்க முடியாது, அந்த வில்லேஜ் பார்க்க முடியாது இல்லையா. இப்போது அதனால தான் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டு வந்து ஒரு 3 டைப்ஸாக பிரித்தாங்க, தென் லோக்கல் லெவல், ஸ்டேட் லெவல், தென் சென்ட்ரல் லெவல் ஓகேவா. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கவர்மெண்ட்டுக்கு தெரிய வைக்கலாம், அதாவது லோக்கல் கவர்மெண்ட் மூலியமாக ஓகேவா. இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன் ஆல்ரெடி, வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்றதுக்கு இதுக்கு தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போது அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு லீடரை நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போது நமக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அவங்கள க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லெசனில் முடிக்கிறாங்க ஓகேவா. ஓகே சில்ட்ரன், ஸோ ஃபார் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் ஹர்தாஸ் வில்லேஜ், தென் நெக்ஸ்ட் ஒன் த கிராம் பஞ்சாயத், then lastly we have discussed about 3 levels of panchayat. Okay, then we will see on the next class. Okay, thank you to all.